இந்த கதை 100% கற்பனை அல்ல. இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டோ கேட்டோ படித்தோ அறிந்திருப்பீர்கள். An inspiration from legendary Russian writer Ivan Turgenev's short novel First Love. சோவியத் ரஷ்யாவின் புகழ்பெற்ற எழுத்தாளர் இவான் துர்கேனிவின் குறுநாவல் முதல் காதல் பாதிப்பில். திரும்பாத திரும்பி பார்க்காதரா சாயந்திரத்துல இருந்து
நான் காலேஜுக்கு போனா சார்ஜ் மாடாக்குள்ள வச்சுட்டு போ. அப்பா வந்தோன்னு ஃபோன் பண்ண சொல்றேன். அன்பு 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 தெரியும் எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் என்ன பிடிக்கும் எல்லா பசங்களுக்கும் மாதிரி எனக்கும் எங்க அப்பா தான் ஹீரோ. இப்ப எங்க அப்பா தொலைஞ்சிட்டாரு. தொலைச்சது நான் தான். நானே அவரை தொலைச்சிட்டு நானே தேடுறேன். எங்க அப்பா யாரு? நான் யாரு? ஸ்டாப் 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 நிறுத்துங்க. ஜீப்பை நிறுத்துங்க. அப்பா அப்பா என்ன விட்டு போகாதீங்கப்பா. அப்பா 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 என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. அப்பா எதிரிகளை எதிர்த்து சண்டை போட போறேன். அப்பதானே நீங்களா நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க போயிட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் யார் செய்வாங்க? அப்பா பார்டர்ல இருந்தாலும் உனக்கு வேண்டியதை நீ நினைக்கிறப்ப செய்வேன். அது எப்படி? அப்பா மேல நம்பிக்கை இருக்குல்ல. அப்ப போய் அம்மா சொல்றபடி நல்ல பிள்ளையா நடந்துக்க. நல்லா படி. அப்பா சீக்கிரம் வந்துருவேன். ஓகே பாய். பாய் பா. அன்பு 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 அப்பா சீக்கிரம் வந்துடுவார். பாப்பா போய் சீக்கிரம் ரெடி ஆகும். கிளம்பு அப்பா. மம்மி டைம் ஆயிடுச்சு. இதோ வர டீச்சர். நீங்க லேட்டா போன ஸ்கூல்ல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. போலாம்.
படிப்பை முடிச்சுட்டு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேம்மா. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தொழிலையும் விட சிறந்தது டீச்சர் தொழில் தான். ஒரு 10 பேருக்கு கல்வி கண் திறந்து வச்சா கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் கிடைக்காது. நீயும் என்ன மாதிரி டீச்சரானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி மேம். ரோசி, இன்றைய செய்தி வாசி. அன்பு குழந்தைகளே, எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் பணியில் நம் தேசத்து ஆசிரியர்கள் ஆற்றும் சேவை மிகப்பெரியது. நம் நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் நன்றாக படித்தால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நம் தேசம் வல்லரசு ஆகிவிடும் என்பது உறுதி. அதற்கு உழைக்க எல்லா மாணவ செல்வங்களும் சபதம் ஏற்க வேண்டும். என் மகன் அன்பழகனும் எல்லா மாணவர்களும் கல்வியில் சேர்க்க என் வாழ்த்துக்கள். அன்போடு வீராசாமி, டோலாலிங், அஸ்ஸாம் மாநிலம். நம்ம கிராமத்தை சேர்ந்த லெப்டினன்ட் திரு வீராசாமி அவர்களால் நம்ம ஊருக்கே பெருமை. அவர் மனைவி சாந்தா டீச்சர் நமது பள்ளியில் வேலை செய்வதாலும், அவரது மகன் வி அன்பழகன் இங்கு படிப்பதாலும் நமது பள்ளிக்கே சிறப்பு. அனைவரும் அவர்களை கௌரவிப்போம். எல்லோரும் வகுப்பறைக்கு செல்லலாம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். வாட் இஸ் யுவர் டவுட் மை சன்? ப்ளீஸ், நான் என்ன ஃபாதர்? டேய் வேணா மாஸ்னா, டேய் எனக்கு கட்ட கோவரு. ஓ யா, ப்ளீஸ் மாஸ், ப்ளீஸ். வி அன்பழகன், 1172 out of 1200, first rank. 1200 வாங்க ட்ரை பண்ண. கங்கிராட்ஸ். தேங்க்ஸ் மேடம். வெல்கம். எல்லாருக்கும் கொடு. ஆர் சுந்தரி, வழக்கம் போல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில், கடைசி ரேங்க். சைலன்ஸ், சைலன்ஸ். அமைதியா இருங்க. இந்தா, எப்படி சுந்தரி உன்னால 6 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆக முடியுது? உனக்கு படிக்க முடியலையா இல்ல படிப்பு ஏறலையா? நானும் ராத்திரி பகலா படிச்சு பாக்குறேன் டீச்சர். அப்பவும் மனசுல நிக்குது, ஆனா க்வெஸ்சன் பேப்பர் கையில வாங்கினதும் மறந்து போயிருது. அப்ப நீ புரிஞ்சுகிட்டு படிக்கல, மனப்பாடம் பண்ற. அன்பு, நீ எப்படி படிக்கிற? டீச்சர்ஸ் நடத்துறப்ப நல்லா கவனிப்பேன். அன்னைக்கு படத்தை அன்னைக்கு சாயந்தரமே போய் நல்லா படிச்சு புரிஞ்சுப்பேன், மனசுல நின்றும். எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹாஸ் ஃபோர்காட்டன் எவ்ரிதிங் ஹி லேர்ன்ட் இன் ஸ்கூல். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது, மக்க பண்றது படிப்பு இல்ல, புரிஞ்சுக்கிறது தான் படிப்பு. வெரி குட். நீ ஃப்ரீயா இருக்கிறப்ப சுந்தரி புரிஞ்சுக்க கைட் பண்ணு. ஓகே டீச்சர். சுந்தரி, இந்த நோட் சிம்பிளா இருக்கும், படிச்சு பாரு, புரியாட்டி கேளு. ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன, ரொம்ப அலட்டாத, நசுக்கி விட்டுருவேன். எங்க கை ஒண்ணும் பூ பறிக்காது, போ. அன்பு, சொல்லுங்க மம்மி. சுந்தரி அம்மா சேவல் தரேன்னு சொல்லிச்சு, நீ போய் வாங்கிட்டு வா. சரி, நான் நடந்து போறேன். நம்ம குடும்பத்துக்கே படிப்பு ஏறாது போல இருக்கு. எனக்கும் படிப்பு வரல. எனக்கு நல்லா படிப்பு வரும். அந்த காலத்திலயே நான் இங்கிலீஷ் மீடியம் 3rd standard பாஸ். ஏய் கிழவி, இந்த வீட்லயே நீ தான் இங்கிலீஷ் படிச்சவனே, ரொம்ப பீத்தாத, மூடிக்கிட்டு நூல சுத்து. ஏ, நீ 10th லயே 9 தடவை பெயிலா போனவ தானடி, வேலைய பாரு, உடைச்சிருவேன். வாய முடி கிழவி. படிப்போன்னு பெருசு இல்ல. Education is what reminded one has forgotten everything he learned in school. Albert Einstein சொன்னது. மக பண்றதுன்னு படிப்புல,
புரிஞ்சுக்கிட்டதான் படிப்பு. புரிஞ்சிட்டு பண்ணிங்கடி மனசுல நிக்கும். ஏய், நோட்ஸை கொடுத்துட்டு பின்னாடியே நோட்டை பார்க்க வந்தியா? எதுக்கு வந்த? நான் உன்ன பார்க்கவல்ல, உன் பாட்டியை சைட் அடிக்க வந்தேன். நாக்க அடக்குடா, இல்ல தரியில வச்சு நசுக்கி விட்டுருவேன். அத்தாடி, நீ உன் பேத்தியோட பெரிய சண்டைக்காரர் இருப்ப போல இருக்கே. ஏய், எதுக்கு வந்த? அவங்க அம்மா சேவை கேட்டாங்க, நான் தான் வர சொன்னேன். யாரு கேட்டு விற்க போற? ஏ ராஜமணிக்கத்தை விலைக்கு விக்கிறது இல்ல, நீ போலாம். அப்ப வாடகை கொடு, மாசம் 100 ரூபா தரேன். வாடகைக்கா? உனக்கு எதுக்கே ராஜமணிக்கும்? எங்க வீட்டு பொட்டை கோழிங்க முட்டை போட மாட்டேங்குது, அதுக்குதான். ராஜமாணிக்கத்துக்கு இல்ல சேவலும் உன்ன மாதிரி சிக்கன் இருக்குன்னு சொன்னே போ, இல்லனா தரியில வச்சு நசுக்கி விட்டுருவேன். இவ குடும்ப தொழில நசுக்கறதா போல இருக்கு. என்னது சேவல சொன்னேன்? அது வர்றேன் ஆண்டி. சரிப்பா. எவ்வளவு நாள் உனக்கு? வேணா ஒண்ணு வாங்கிக்கலாம். சூப்பாரா? எவ்வளவு டீசெண்டா சாப்பிடறான் பாரு நம்மளு. ரொம்ப டீசெண்ட். என்ன சுந்தரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்க? சூடா ஒரு குச்சியை சாப்பிடுறியா? டீச்சர் மகன் கொம்பு முளைச்சிருக்கா, என் கிட்ட உன் சேட்டையை வச்சுக்காத, மூக்க உடைச்சிரு. ஏய், என்ன இப்ப பார்த்தாலும் உடைச்சிருவேன், நசிக்கிறேன், அரட்ட நா கடைக்கு பேசலாம், வாய் கிழிச்சிருவேன். கிளிடா பாக்கலாம், கிளிடா கிளிடா. சுந்தரி டா போட்டலாம் பேசாத, எனக்கும் கோவம் வரும். கோவம் வந்தா என்னடா செய்வ? என்ன செய்வ? என்னடா செய்வ? வாடா ஒத்தி கொத்தி மோதி பாப்போம், வாடா. முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்க. நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க பொறுத்துட்டு போணுமா? நான் என்ன செஞ்சேன்? ஒண்ணு செய்யாத மாதிரி நடிக்காத. உன் நோட்ஸ்ல 55 பக்கம், 86 பக்கம், 107 பக்கம் இங்க என்ன எழுதி வச்சிருக்க? என்ன எழுதிருக்கு? உன் மனசுல என்ன மன்மத கொஞ்சம் நினைப்பா? எல்லா பக்கத்துல ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ எழுதி வச்சிருக்க? ஹலோ, இதுக்கு முன்னாடி 10 பசங்க 20 பொண்ணுங்க நோட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க, அதுல யார் அப்படி எழுதுனாங்களோ? உன் மனசுல ஒண்ணு இல்லாட்டி எதுக்கு இப்படி குதிக்கிற? நான் அந்த மாதிரி வேக்கம் கட்டவே இல்ல. நாங்களும் ரோஷம் உள்ள வாங்கிதான் போதாயி. போவாட்டி என்னடா செய்வ? அன்பு, என்ன இங்க என்ன சண்டை? சுந்தரி தான் ஏதோ தப்பா நினைச்சுட்டு. டீச்சர், உங்க பையனை கண்டிச்சு வைங்க, என் கிட்ட வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. என்ன சுந்தரி, அன்பு என்ன செஞ்சா? உங்க பையனையே கேளுங்க. அன்பு, என்ன இது? மம்மி, சுந்தரி தான். முதல்ல அவகிட்ட சாரி கேளு. மம்மி ப்ளீஸ். அன்பு, அவகிட்ட சாரி கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஷேக்கன் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸா கிளாஸ் குள்ள வரதுனா வாங்க, இல்லாட்டி அது வரைக்கும் வெளியே நில்லுங்க. ஷேக்கன் கொடுத்துட்டு வா. நம்ம கிளாஸ்மேட் தானே, சாரி சொல்லிட்டு வா. ஓ ஜீசஸ், இங்க என்ன நடக்குது? இது என்ன ஸ்கூலா இல்ல கன்னியாகுமரி பீச்சா? இல்ல ஃபாதர், சும்மா சாரி கேட்டேன். ஏமா, அவன் தான் ஆம்பளை பைய, நீ பொம்பளை பிள்ளை தானே, பப்ளிக்கா கைய புடிச்சு பிறந்துகிட்டு இருக்க? இல்ல ஃபாதர், சும்மா ஃப்ரெண்ட்லியா தான். என்ன ஃப்ரெண்ட்லியா? நாளைக்கு உங்க அம்மா வர சொல்லு, நான் பேசணும். யோ தீஸ், ஏ நான் போறேன். போயா தீஸ், மாஸ் டீசல் வா. நீ ஓடுடா. அசாமில் தேசிய எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகளுக்கும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த லெப்டினன்ட் வீராசாமி படுகாயமடைந்தார். கிராமத்தைச் சேர்ந்தவர் அவரும் அவரது பெட்டாலியனும் வீரமாக சண்டையிட்டு தீவிரவாதிகளின் ஊடுருவலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். ஹலோ, என்னங்க? நான் தாங்க உங்களுக்கு அடிபட்டு இருக்குன்னு நியூஸ்ல சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, நான் உடனே அங்க வரேங்க. வேணாமா, சின்ன காயம் தான், நீ பயப்படாத. அன்பு எங்க? இந்த இருக்கு. அப்பா, ரொம்ப காயமாப்பா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா, அம்மா தான் ரொம்ப பயப்படுது, நீ எடுத்து சொல்லு, நான் குணமான உடனே உங்களுக்கு வரேன்.
அன்பு டாக்டர் வர்றாரு அப்புறம் பேசுறேன். சரி பத்திரம்பா அப்புறம் பேசுறாங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் வீர்சாமி. நோ 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 ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? அபி டீக்கே சார். மிஸ்டர் வீரசாமி, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் நீங்க லாங் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? 17 வருஷம் பார்டர்லயே போயிடுச்சு சார். மிச்ச லைஃபையாவது நல்லா உடுத்தி சாப்பிட்டு ஃபேமிலியோட கழிக்க விரும்புறேன். நான் விஆர்எஸ் வாங்கிக்கிறேன் சார். ஓகே மிஸ்டர் வீரசாமி. ஓகே ஓகே ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். சுந்தரி மேல காலி இருங்கிறது உண்மையா? அவகிட்ட வேண்டிக்கிட்டான்னு நடக்குமா? நீ வந்து ஆசீர்வாதம் வைக்கவா? நினைக்கிறியா? எதுக்கு எரிஞ்சு விடுற? கொஞ்சம் அன்பா தான் பேச. நீ என்னோட அத்தை பிள்ளையா மருமா பிள்ளையா? உன்னோட கொஞ்சம் கொலவரத்துக்கு மூடிக்கிட்டு போ. மரியாதையா பேசு. மரியாதையா பேசாட்டி என்ன செய்வ? என்னடா செய்வ? பொண்ணஞ்சு மேல நானும் கைய வைப்பேன். நெஞ்சு மேல கைய வை, பாக்கலாம். வைடா சுந்தரி, எனக்கும் கோவம் வரும். கோவம் வந்தா கலட்டி போடுவியா? போடா. இன்னொரு வார்த்தை பேசுன வாய் கிழிச்சு மேல கைய வை பாப்போம். ஆஞ்சு போடுவா ஆஞ்சு. யார்கிட்ட சேட்ட பண்ற? சரிதான் போடி வாடா. சா வீட்டுக்கு போய் சேரடா சின்ன பையா. வா வாயே. இது இது உனக்கு செட் ஆகாது. நீ சூளத்தை தூக்கிட்டு அலையாத வா. ஒன்னு எடுத்துட்டாங்க, இன்னொரு புல்லட் எலும்புல டச்சா இருக்கிறதுனால எடுத்தா உயிர் காப்புன்னு அப்படியே விட்டுட்டாங்க. நெஜ சண்டையில கலந்துகிட்டீங்களா? நெஜ துப்பாக்கி இல்ல, நெஜ குண்டு போட்டு சுட்டீங்களா? உங்களுக்கு பயமா இல்ல? பயந்தா உயிர் போயிடும். ராணுவ வீரனுக்கு துப்பாக்கியும் குண்டும் அருவா கத்தி மாதிரி. எங்க சண்டை நடந்துச்சு, உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு, அத கொஞ்சம் சொல்லுங்களே, கேக்க எல்லாரும் ஆர்வமா இருக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடி அசாம் பார்டர்ல ஒரு மிட் நைட்ல. ராஜேஷ், घर पे सब कैसा है? अरे कुछ पता नहीं है. अरे पिछली बार क्या हुआ?
शांत आ गया तू? कौन? हमारी चुंगुर की पहलवान सुखिंदर। बस यार। अरे माई सन पर्दे हैप्पी कागे इन्नू कंजम कुड़िंगो। ठीक है भैया। ये वीना बात। चेयर्स। चेयर्स। Sir, some people are crossing the border, sir. Get ready! பரம்பராமே நாங்க மானத்தோட இருந்தா இந்த கத்தி எங்களோட இருக்கும் சாப். மானம் போன கத்தியில என்ன தயணும் சாப். இந்த கத்தி மை சாப் கி என் பிரசன்ட் சர்தார்ஜிகளை நம்ம காமெடியா தான் பாக்குறோம். ஆனா உங்க நண்பர் சுக்விந்தர் சிங் கிரேட் சார். அந்த வீரனுடைய ஆத்மா கர்த்தரிடம் சென்று அமைதி அடையட்டும். இது உனக்கு பயன்படாது. அணு வீரரே மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நாலஞ்சு பேர் சேர்ந்து சாப்பிடுங்க. பண்ணது நீ வச்சுக்க. தேங்க்ஸ் பா. எடுங்க. குழந்தைகளுக்கு என் கூட விளையாடுறதே புறப்பா போச்சு. நெருங்கி நில்லு மம்மி. அப்பா மம்மி தொல்ல கையை போடுங்க. வேண்டாம். ஏன் வேணாம்? மம்மி உங்க டார்லிங் தானே, தோல்ல கை போடுங்க. உதப்படுவேன் மம்மி. அப்பா உங்க லவர்னா அவர் தோல்ல இப்ப நீங்க கை போடுறீங்க. ஓகே நல்லா போடுங்க மம்மி. நீங்க வாங்க. ஒவ்வொரு மனிதன் நெஞ்சும் இங்கு எதனை கேட்கிறது? சொந்தத்தோடு வாழும் இந்த சுகத்தை கேட்கிறது. தனிமையில் இருப்பது போலே இந்த கொடுமையும் இங்கில்லை. உறவுகள் இணைவது போலே இந்த இனிமையும் இங்கில்லை. சொந்தங்கள் சேர்கையில் க
கண்ணீரும் ஆனந்தமே என் வாழ்வில் இனிக்கும் நாள் எது இந்த நாள் தானே இருதயம் உருகிட ஒவ்வொரு மனிதன் நெஞ்சும் இங்கு எதனை கேட்கிறது சொந்தத்தோடு வாழும் இந்த சுகத்தை கேட்கிறது வறுமையில் உயிர் வாடிய சில காலம் அது வேலில் காலம் பிரிவுகள் அது வெயிலை போல் தீண்டும் கடமையில் பணம் தேடிய சில காலம் அது வாடு காலம் கனவுகள் அதில் மழையை போல் தோன்றும் மண்ணில் மனிதர் வாழும் காலம் எந்த காலமடா மனைவி குழந்தைகள் கொஞ்சி மகிழும் அங்கு காலமடா நிலையுதை முருகிடவோ திரும்ப போகமாட்டீங்கல்ல வாய்ப்பு ரொம்ப கம்மிமா பெரிய வார் ஏதாவது வந்தாதான் எக்ஸர்வீஸ் மேன்ல கூப்பிடுவாங்க அப்ப இனிமே டெய்லி டார்ச்சர் தான் ராஸ்கல் என்ன சொல்றாங்க காதலில் மனம் மூழ்கும் பொற்காலம் இடவேலில் காலம் உறவுகளில் வண்ணப்பூ பூக்கும் பிரிந்தவரட சேரும் நற்காலம் பனி செந்தும் காலம் விழிகளில் வந்து கண்ணீர் நலம் கேட்கும் மனதில் ஒவ்வொரு மனிதன் நெஞ்சும் இங்கு எதனை கேட்கிறது சொந்தத்தோடு வாழும் இந்த சுகத்தை கேட்கிறது சொந்தங்கள் சேர்கையில் கண்ணீரும் ஆனந்தமே என் வாழ்வில் இனிக்கும் நாள் எது இந்த நாள் தானே இருதயம் உருகிட ஒவ்வொரு மனிதன் நெஞ்சும் இங்கு எதனை கேட்கிறது சொந்தத்தோடு வாழும் இந்த சுகத்தை கேட்கிறது சாங்கியம் பண்ணிடுடே
அன்பு எந்திரிச்சு இந்த டீ எப்படி? வேணாம்ப்பா, பசிக்கல. எந்திரி அன்பு. பிறந்த உயிர் அத்தனையும் செத்துதான் ஆகணும் அன்பு. வாழ்க்கையில இன்பம் ஒன்று இருந்தா துன்பமும் வரத்தான் செய்யும். அதையும் மீறி நம்ம வாழணும், அதான் வாழ்க்கை. 18 வயசுல குடும்ப வறுமைக்காக மிலிட்ரிக்கு ஒன்று, படிப்பும் கம்மி. 20 வயசுல பிஎஸ்எஃப்ல வேலை செஞ்சதுக்காகவே பட்டம் படிச்சவங்க அம்மா என்ன கட்டி கிடிச்சு, அப்போதான் என் வேலையை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. 22 வயசுல நான் ஊருக்கு வந்தப்பதான் நீ பிறந்த. உன் அம்மா கூட அதிகபட்சமா ஒரு 30 நாள் வாழ்ந்திருப்பேன். என்னோட இளமை பூரா பார்டர்லயே போயிருச்சு அன்பு. என் மிச்ச லைஃப்ல அது உன் கூடயும் உன் அம்மா கூடயும் சந்தோஷமா கழிக்கலாம்னு வந்தேன். உன் அம்மா போயிருச்சு. பிறந்ததுல இருந்து எனக்கு கஷ்டம்தான் அன்பு. அப்பா உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா. 17 வருஷமா உன் அம்மா மடிசூட்லயே வளர்ந்த உனி, உனக்கும் பெரிய இழப்பு தான். உனக்கு அம்மாவா நான் இருக்கேன். நடந்தது மறந்துட்டு படி அன்பு. உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா படிச்சு வாத்தியாராவா, கல்யாணம் பண்ணிக்கோ. உன் அம்மாவே வந்து உனக்கு மகளா பிறக்கும். இந்த சாப்பிடு. குட் மார்னிங் சார். மிலிட்ரியிலேருந்து உங்களுக்கு பதிவு தபால் வந்திருக்கு சார். இந்தாங்க சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. உங்கள் சர்வீஸை பாராட்டி கவர்மெண்டில் 5 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்கப்பா. எங்க? ஐயா வணக்கம். வணக்கம். அந்த குடிச்சதை தான் குடியிருக்கேன். ஆஹா, இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமா இருக்கேன். அப்படியா? வேற யாரும் 20 வருஷம் கட்டி வரல. அன்பு, அன்பு, செஞ்சிடலாம்யா, உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ்ப்பா. நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும். ஏன் நீயும் பெரிய ஆளாயிருவ. கோடலேவுக்கு எங்க போற? செம்மங்கரடல எங்க அப்பா பூசா வீடு கட்டிட்டு இருக்காங்க, அப்படியே அங்க கூடி போறோம். நீ கொட்டரத்தை விட்டு எனக்கு வேற கதியே கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு கிணத்து தவளை. நான் உன்னை உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டு போவா? எனக்கும் ஆசைதான், ஆனா யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. நீ ரொம்ப மாறிட்ட சுந்தரி. மனசுக்கு பிடிச்சா மாறிதானே ஆகணும். சரி, பொழுது போயிடும், பத்திரமா போ. நீ பாத்து போ. நான் வரேன். இங்க இங்க இந்த பக்கம் இந்த வெள்ளத்தை கூட அன்பு. டீச்சர் அம்மாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. இந்தாங்க உங்க மனசு போலயே வீடு நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா.
நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க. பேசாம நீ ஏதாச்சும் சீக்கிரமா நாலு காசு சம்பாரி. என்ன மாதிரி கஷ்டப்படாத. இல்ல ஃபாதர், யோசிச்சு முடிவெடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. God bless you my son. கடைசியா கேக்குறேன், இப்பயாவது உண்மையா சொல்லுங்க ஃபாதர். என்ன தீஸ்னா? என்ன ஃபாதர்? ஏய் வேணா. மாஸ்னா என்ன ஃபாதர்? என்ன கட்ட கோவ வர? ஓ யா, தீஸ் மாஸ் டிஸ் வா. பத்திரமா அப்பையாவது என் நினைப்பு உனக்கு வரட்டும். அப்புறம் அன்னைக்கு அந்த நோட்ஸ்ல ஐ லவ் யூ எழுதினது நான் தான். தெரியும். ஆனா நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். எப்பையாவது என் ஞாபகம் வந்தா என் வீட்டுக்கு வா. கண்டிப்பா வரேன். எங்க அப்பா நம்பர் 944444 87963. நீயும் கூப்பிடு. சரி, இதை உன் ஞாபகமா வச்சுக்கிறேன். உன் கல்யாணத்துக்கு மறக்காம எனக்கு பத்திரிக்கை கொடு. சரி, நான் வரேன். பை. நான் வரேன். பை. பை. நான் வரேன். நான் வரேன். பை. பை. நான் வரேன். நான் வரேன். பை சுந்தரி. பை. அப்பா மார்க் ஷீட் வாங்கிட்டேன். நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். வெரி குட், சூப்பர். சரி, உட்கார போலாம். அந்த பொண்ணு பேர் என்னப்பா? அவள் பேர் சுந்தரிப்பா, என் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. எங்கள் காலத்துலலாம் பொண்ணுங்களை பையங்க பார்க்குறதே பெரிய தப்புமாங்க. நீங்களாம் சிரித்து நல்லா பழகுறீங்க, தெளிவாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கியா? நல்ல மார்க் வாங்கியிருக்கல அன்பு. டிகிரி முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் போகலாம்ல? வேணாம்ப்பா, இப்போவே டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்துட்டா 2 வருஷத்தில் கோர்ஸ் முடிஞ்சிடும். நான் வேலை பார்த்துட்டு டிகிரி படிச்சுக்கிறேன். அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்லேயும் அப்ளை பண்ணிடு. சரிப்பா. பட்டகாலே படும், கெட்ட குடியே கெடும் சொல்றது சரியா தாப்பா இருக்கு. உனக்கு மட்டும் ஏப்பா அப்படி நடக்குது? எல்லாம் நல்லதுக்கு தான். அதே இடத்துல அடிபட்டதுனால ஆபரேஷன்ல உள்ள இருந்த குண்டு எடுத்துட்டாங்க. பாருப்பா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. நீ டிச்சார்ஜ் ஆகி வந்த உடனே கருப்பசாமிக்கு ஒரு பூசை பண்ணிரு. உன் கஷ்டம் எல்லாம் விளையிடும். நல்ல வேலை அன்புக்கு பெருசா ஒன்றும் ஆகலை. எந்திரிச்சு நல்லா நடக்க எவ்வளோ நாள் ஆகுமா? குறைஞ்சது 6 மாதம் ஆகுமா. அது வரைக்கும் சமைக்க துவைக்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது ஒரு ஆள் வேலை கிடைக்குமான்னு பாரு. பார்க்குறேன். அன்பு, நீ ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு நம்ம சரவணா சொல்லிச்சு. உனக்கு ஒன்றும் இல்லையே. அப்பாவுக்கு தான் நல்ல அடி. இப்போ எப்படி இருக்கு? 13 தையல் போட்டிருக்காங்க. வலி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சீக்கிரம் சரியாயிரும். அப்பா, சுந்தரி சாமியாடி, அவன் சொன்னால் பழிக்கும்பா. உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே கத்து கத்துன்னு கத்தி விட்டா. அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். நாட்டுக்கோழி அடிச்சு சுட சூப்பு கொண்டு வந்திருக்கேன், கொடுக்க வா. இப்பதான் சாப்பிட்டோம், மதியம் சாப்பிட்டுக்கிறோம். இங்கேயே உட்காந்துருக்கு, உனக்கு போர் அடிக்கல? கலரை வெளியே போயிட்டு வாங்க. வேண்டாம்ப்பா. சரி சுந்தரி, வெயில இருக்கிறதுக்குள்ள நீங்க கிளம்புங்க. நான் பாத்திரத்து அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன். உடம்ப பாத்துக்கோங்க மாமா.
வீட்டை கவனிச்சுக்கிற ஆல்ரெடி. அன்பு, நீ கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ, எனக்கு 18 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள எதுக்குப்பா கல்யாணம்? வேண்டவே வேண்டாம். எனக்கு 16 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. அது அந்த காலம், நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். தாராளமா செய்ய, அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க. என் மருமக வீட்டு வாசல பாத்துக்கிட்டோம், நீ படிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்து. வேண்டாம்ப்பா, அது சரி வராது. அப்பா உனக்கு கெடுதலா செய்வேன், சொல்றது கேளியா? இல்லப்பா. ஏப்பா, உங்க அப்பாவுக்கும் உனக்கும் கஞ்சி ஆச்சு, வீட்டுக்கு ஒரு பொம்பளை வேணாமா? ஒத்துக்கையா? வேண்டாம் மாமா. பேசாம, வயசாளிய நாங்க சொல்றோம், நீ அந்த பொண்ணை கட்டிக்க. எந்த பொண்ண? சுந்தரி உனக்கு பிடிக்கலையா? அவ நல்லவப்பா, ஆனா அவங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ? பேசி பாப்போம். பாத்துப்பா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? உடம்பு குணமாயிடுச்சா? பரவாயில்லம்மா. போய் மோர் கொண்டு வாமா. வாங்க உட்காருங்க. தம்பியை பத்தி அவங்க அம்மா பத்தி சுந்தரி அடிக்கடி சொல்லும். புண்ணியவதிக்கு கொடுத்து வைக்கல. உட்காருங்க ஆண்டி. பரவாயில்லப்பா, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வந்துடுறேம்மா. மிலிட்டரி பையனுக்கு உங்க பொண்ணு சுந்தரிய கேட்டு வந்திருக்கோம். என்னவா சொல்றீங்க? ஒரு கண்டிஷன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தறியை நான் அங்கே எடுத்துகிட்டு வருவேன். பகல்புறம் உங்கள் குடும்பத்துக்கு வேலை செய்வேன், ராத்திரியில் தறி ஓட்டுவேன். அதில் வர பணத்தை என் வீட்டுக்கு கொடுப்பேன், இல்லாட்டி கஷ்டப்படுவாங்க. நானே மாதம் மாதம் பணம் தரமா? வேண்டாம் மாமா, நான் உழைச்சி தரணும், என் தங்கச்சிங்க பசியாரணும். பாட்டாலே ஒரு மருமக வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தாம்மா. தேங்க்ஸ் மாமா. எங்களுக்கு சம்மதம்மா. சரிங்கண்ணே. வரமா. வாங்கண்ணே. தம்பி, தம்பி, வெறிச்சது போதும், வா. அந்த பக்கம் என்ன இருக்கு? கடல். நிஜமா? ஒரு நாள் போற அழுதுனா எங்க அப்பா எங்களை கூட்டிட்டு போனாரு. போற வழியில எங்க அப்பா மாரடைப்பு வந்து செத்துட்டாரு.
அதுக்கப்புறம் நான் கடலை பார்க்கவே முடியல. நாமெல்லாம் கரையில இருந்து தானே கடலை பாக்குறோம், உள்ள இருந்து கரையை பார்த்தா எப்படி இருக்கும்? உள்ள போக முடியுமா மாமா? போகலாம். மாப்பிளைக்கு நல்ல நீச்சல் தெரிஞ்சு வளர்க்கடி, ஓடி கல்யாணம் ஆனாலே பெண்களுக்கு ஒரு புது அழகு வந்துருது இல்ல? மருமக மேல கண் வைக்காத மிலிட்டரி. மாப்பிள்ள, இது என்னோட பர்சனல் கிஃப்ட். பப்ளிக்கா இந்த கிஃப்டை தர முடியாது. அதான் தேங்க்ஸ். சின்ன வயசு, கல்யாணம் ஆயிருச்சு, சினிமா ஹீரோ மாதிரி லட்சியத்தில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் குடும்பம் நடத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். பாதுகாப்பா சந்தோஷமா இரு. இப்ப பிள்ளை பத்துக்காத. சீனியர் சொன்னா சரிதான். நம்ம பட்ஜெட்டுக்கு 6 தான் தர முடிஞ்சது. தீந்ததும் நீயே வாங்கிக்க, இல்லைன்னா இதையே தோச்சு காய வச்சு அயன் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்க. சரி, மொக்க போட்டது போதும், நீ கிளம்பு, மத்த நான் பாத்துக்கிறேன். Yeah.
நாளைக்கு ஊருக்கு போட்டா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூடவே இருக்கேனே. நான் உனக்குனே ஆக்கி வச்ச சோறு நீ எப்ப வேணாலும் சாப்பிடலாம். படிப்ப காலத்துலயும் முடிக்க வேணாமா? நீ சீக்கிரமா வாத்தியர் ஆகணும். நானும் வாத்தியர் பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிக்கணும். கிளம்பு. என்னடா கெடுதல் பண்ணி ஏன்டா அப்படி என்னைய விரட்டி விரட்டி வந்து கொள்ற? ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே மை சன். வாய் முடிட்டு வாயா. டபுள் ஓகே.
எடுத்துடலாம். நீ வராத, இங்கே இரு. அம்மா குடிசைல படுத்த தறி அடிச்சிட்டு இருந்த மாமா அப்படியே தூங்கிட்டேன். சரி நீ போய் பெரிய வீட்ல தூங்கு. சரி மாமா. நீங்க ஏன் பண்ணிலே படுத்துக்கிங்க? உள்ள வந்து படுங்க மாமா. பழகி போச்சாச்சு. நீ போய் தூங்காச்சு. குடுமா.
மூட்டை கொட்டிருச்சா? சரி இருங்க, நான் கொண்டு வரேன். இந்தங்க மாமா. வேற ஏதாவது வேணுமா மாமா? பயங்கர மழை, வெளி இல்ல. இங்கே ஓரமா படுக்கறீங்களா? பாய்படவா? நான் வெளியவே படுத்துக்கிறேன். ஏன் இப்படி குடிச்சிருக்காரு? கதவு உள்ள சாத்துக. காய்கறி ஒண்ணும் இல்ல, வாங்க போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம். நான் வரல, நீயும் போவானா? நான் போய் மார்க்கெட்ல ஏதாவது வாங்கிட்டு வரேன். செத்த மீனை தின்னு தின்னு நாக்கு செத்தே போச்சு மாமா. நான் போய் உயிரோட மீனை பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு ஆக்கி போடுறேன். அதுக்கப்புறம் என் சமையலுக்கு நீங்க அடிமையாயிருவீங்க. நீ கடலுக்குள்ள தனியா போக வேண்டாம். கடலுக்குள்ள இருக்கிற பேய் வந்து என்னை தூக்கிட்டு போயிடாது. அப்படியே தூக்கிட்டு போனாலும் நீங்க வந்து என்ன மீட்டுவீங்களே. சொன்ன கேளு, போகாத. ஒரு ராணுவ வீரர் இப்படி பயப்படலாமா? நீங்க கரையிலேயே இருந்து பாத்துட்டு இருங்க, நான் போய் நிறைய மீன் பிடிச்சிட்டு வரேன். நானும் வரேன். இன்னும் கொஞ்ச மீன் பிடிச்சிட்டு போயிடலாமே மாமா. பெரிய மீனா மாட்டிக்கிச்சு மாமா. Oh.
சுந்தரி 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 எனக்கு எந்த அப்பனும் பண்ண கூட துரோகத்தெல்லாம் பண்ணிட்டு இனிமேல வாழ தகுதி இல்லாதவன். நீ தூரப்போ, நான் சாவணும். அப்படி பார்த்தா நானும் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் சாகுறேன். நீ சின்ன பொண்ணு, ஒரு பாவ மாதிரியானவன். உன் வாழ்க்கைய நான் தான் நாசம் பண்ணிட்டேன், நீ போ, நான் தான் சாவணும். நீங்க செத்துட்டா உங்க பையன் வந்து ஏன்னு கேட்காதா? எப்படி உண்மை தெரியதான் போகுது. நானும் சாகுதான் போறேன், நீங்களே என்ன கொன்னுங்க, கொன்றுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடலையே விழுந்து சாவோம் வாங்க. இவன் தனியா அனுப்பானே, அவனுக்கு வேற யாரு இருக்கா? அவங்ககிட்ட போய் உண்மையை சொல்லிடுவான். நம்மள வெட்டி போட்டாலும் போடட்டும், மன்னிச்சாலும் மன்னிக்கட்டும். வா. ஐயோ வேணாம், இந்த சூழ்நிலையில என்னால அன்பு முகத்தை பார்க்க முடியாது. அவங்கிட்ட சொல்லாட்டி நான் கண்டிப்பா செத்துருவேன். இல்ல மாமா, நான் சொல்றது கேளு. அவனே முடிவு எடுக்கட்டும், அவன்கிட்ட போ. வா. நீல கடலின் ஓரத்தில் நீங்க மிஸ்டர் வீராசாமி மிலிட்டரி மேன். ஆமா ஃபாதர், எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கிருபையால் மிக்க நலமா இருக்கேன். நீ சுந்தரி தானே? இங்க என்ன பண்ற? இது அன்போட பொண்டாட்டி. அன்பு பொண்டாட்டியா? அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இப்ப அவன் மாமா ஆயிட்டானா? வெயிட் பண்ணுங்க, அன்பு மாமாவ இப்ப வர சொல்றேன். மச்சா மாட்டிக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அன்பு கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம். பேசாம இரு. ஐயோ, இங்க ஏன்பா வந்தீங்க? இவ்வளவு வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல கிளம்புங்க.
எனக்கும் கல்யாணம் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. முதல்ல கிளம்புங்க, நான் சீக்கிரமே லீவ்ல வருவேன், அப்ப பேசிக்கலாம். உனக்கு நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். பாய் அன்பு. நில்லு அன்பு, நான் சொல்றது கேளு. பாய் பா. வாங்க மாமா, உங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை மறைச்சதுக்காகவே உங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம். பண்ணவா மாஸ்டர்? மாஸ்டர் இந்த விஷயத்தை இங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க மாஸ்டர், எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும் மாஸ்டர். இப்பத்தே நான் மாஸ்டர்னு உனக்கு ஞாபகம் வருதா? நீ புது மாமாங்கிற விஷயத்த நான் அசம்பிளியில சொல்றேன், அப்புறம் அந்த காலேஜே உனைய மாமா மாமான்னு கொண்டாடு. வா மாஸ்டர். மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், நீங்க ரொம்ப நல்லவர் மாஸ்டர், நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க மாஸ்டர். இல்ல இல்ல இல்ல, நீ என்ன என்ன பாடுபடுத்தி இருப்ப, நான் அத சொல்லத்தே போறேன். யோ தீஸ் டே, வேணாம்டா அத மட்டும் இங்க சொல்லிடாதடா, ஓ கால வேணாலும் அவளுகிறேன். என் மேரேஜ் மேட்டர் இங்கே லேசாக லீக் ஆனாலே உன் கதையை இங்கே போஸ்ட் அடிச்சு விட்டிருவேன். ஓகே? ஐயோ வேணா ராசா, நம்ம தாயா பிள்ளையா பழவிடுவோம், நான் துறக்கவே மாட்டேன். அப்போ நானும் தீசுன்னு சொல்லவே மாட்டேன். டேய் ஆ ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், எல்லாம் கர்த்தருடைய கிருபை. யோ தீசே. டேய் பாய் மாஸ்டர். பாய் மை சன். போனால் போ. வலது கால எடுத்து வச்சு வா மிலிட்ரி. என்ன கப்பல் எப்படி இருக்க? என்ன பெருசு, ரொம்ப நாள் அலைய காணோம். ரத்தம் சுண்டிருச்சுல, எப்பவும் போல ஆள முடியுமா? அது கிடக்கட்டும் கப்பல், ஓன் தொழில் எப்படி இருக்கு? நாட்டுல ஆம்பளைங்களுக்கா பஞ்சம்? ஆமா பாட்டியாரு என் தோஸ்து, மிலிட்டரியில இருந்தவரு. ஆளு நல்லா வாட்ட சட்டமா வித்தக்காரர் மாதிரி தான் தெரியறாரு. எவ வேணும்? நீயே கூட்டிட்டு போ கப்பல். எனக்கு ரேட்டு ஜாஸ்தியாச்சு. இப்படியா பாரு. சுந்தர் மாமா கிட்ட கொடு. என்ன யோசிக்கிற மிலிட்டரி, ஒயின் ஷாப் வரலும் போயிட்டு குடிக்காம போனாலும் குடிச்சா மாதிரி தான் அர்த்தம். உள்ள போ குடிச்சிட்டு வா. மிலிட்டரி கடையில சரக்கு போட்டுட்டு இருக்கேன், வந்துரு. வாயா. சில பேருக்கு கட்டில் மேலதான் பிடிக்கும், சில பேருக்கு கீழே தான் பிடிக்கும், உனக்கு எப்படி? யோ இதுக்கு முன்னாடி பொம்பளைய பார்த்ததே இல்லையா, இப்படி வரைக்கிற? வாயா வாயாண்ணா. யோ காசு கொடுத்து வேடிக்கை பக்கவா வந்த, சீக்கிரமா வந்த வேலையை பார்த்துட்டு போயா, வேற பெரிய கஸ்டமர் வரேன் இருக்காரு. யோ யோ வேற சின்ன குட்டிங்க நம்ம கிட்ட நிறைய இருக்கியா, போகாதையா வாயா. ஹலோ ஆர்ஆர்டிடி இன்ஸ்டிடியூட் ஹாஸ்டல், ஃபர்ஸ்ட் இயர் வி அன்பழகனை கூப்பிடுங்களேன். லைன்ல இருங்க வி அன்பழகன், உனக்கு ஃபோன். ஹலோ அன்பு. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, சுந்தரி நல்லா இருக்காளா? அந்த பிள்ளை அவள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும் அன்பு. ஏன்ப்பா? அவள் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சரியா படல, நீ வேறு தூரத்தில் இருக்க. அப்பா சுந்தரி நம்ம வீட்டில் தான் வயிறார சாப்பிட்றா, அங்கே போனால் ரொம்ப கஷ்டப்படுவாப்பா. அவள் இல்லாட்டி உங்களுக்கு யார் சாப்பாடு செய்வாங்க? அவளை அன்பு வேணாம்ப்பா. இல்லை அன்பு. அப்பா அவள் சின்ன பொண்ணுப்பா, அவதான் தப்பானே நீங்கள் எடுத்து சொல்லி திருத்துங்கப்பா. அன்பு நான் சொல்கிறது கேள். அப்பா நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன், லீவ் விட்டதும் வந்துடுறேன், அப்போ பேசிக்கலாம். அது வரைக்கும் சுந்தரி நம்ம வீட்டிலே இருக்கட்டும் ப்ளீஸ். அன்பு அந்த பிள்ளைய ப்ளீஸ்ப்பா, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். அன்பு தம்பி பார்த்து தம்பி. மில்ட்ரி ரொம்ப குடிக்காத மில்ட்ரி, உடம்பு கதால ஆயிரம் போகுது. என்ன சாவ வருமா? வரட்டும்.
இப்பவே நான் செத்துட்டா எல்லாருக்கும். கொஞ்சம் அதிகமா குடிச்சாருமா, கூட்டிட்டு போமா. ராஜாச்சி, என் தங்கம், என் செல்ல மகள, பார்த்த நம்ம வீட்டுக்கு போவான். நான் கேட்டவன், துரோகி, காமுக, நான் ஏன் இப்படி ஆனே? நீங்களே சத்தம் போட்டு ஊர் உலகத்துக்கு சொல்லிடாதீங்க, உள்ள வாங்க. நான் வாழவே கூடாது. சாவணும், சாவணும், சாவணும். முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. எல்லாச்சு, நான் உனக்கு கனவுல கூட அப்படி நினைச்சது இல்ல. அன்னைக்கே அப்படி நடந்துகிட்டேன். பேசாம வாங்க. ஆச்சு, என்ன மனுஷன், உங்களுக்கு மூளைகள குழம்பிடுச்சா? முதல்ல எழுந்துருங்க. முடியல ஆச்சு, உன் கூட இருந்தது என்னால மறக்க முடியல. எனக்கு பயமா இருக்கு, சரியாயிரும், பேசாம வந்து தூங்குங்க.
மாளிகை நான் பார்க்கவே இல்ல. அடிங் கொய்யால ஃபாதரா வந்துட்டு பலான படம் பாக்குறியா நீ? அந்த செல்லு என்னது கிடையாது, வழியில நடந்தது. அப்படியா? 15,000 தேரும், பூசா வேற இருக்கு. இனிமேது எனக்கு தான். தேங்க்ஸ் மாஸ்டர். அந்த செல்லு என்னது, மாசு சம்பளத்தை மிச்சப்படுத்தி இன்னைக்கு காலையிலதே வாங்கினே. குடுத்துரு ராஜா. இந்த மேட்டர் எங்க பிடிச்ச? யூடியூப்ல. உனக்கு வெக்கமா இல்ல? இந்த வயசுக்கு மேல யூடியூப் ரெட்டியூப் மெட்டா கேஃபின்னு அலையிறியா? அது என்ன மெட்டா கேஃபே? நாளை காலைல அசம்பிளில சொல்றேன், அப்ப தெரியும். வேணா ராசா, என் மான அவமானத்துல பறந்துரும். ஏதோ வயசு கோளாறுல தெரியாம பண்ணிட்டேன். இந்த மாஸ்டர் மனுச்சுக்க தங்கம். ஆசையா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இந்த மாதிரி புனிதமான ட்ரெஸ் போட்டு ஏன் தப்பு பண்றீங்க? சிச்சுவேஷன் மேக்ஸ் அ பீப்பிள் பேட். இன்னும் பிச்சிருவேன். போகுதே போகுதே. இவ்ளோ பெரிய காலுல கோழி நம்ம வீட்டுல ஏது? ராஜமாணிக்கத்தை வெட்டி சமைச்சிட்டேன். அதையா? ராஜமாணிக்கத்தை உனக்கு ரொம்ப பிடிக்குமே? அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மொத பொண்டாட்டி சாந்தா கூட என் மேல இவ்வளவு அன்பா இருந்தது இல்ல. நான் ஒரு 16 வருஷம் லேட்டா பிறந்திருக்கலாம், இல்ல நீயாவது ஒரு 16 வருஷம் முன்னாடியே பிறந்திருக்கலாம். நாம இன்னும் சந்தோஷமா இருந்துருவோம். இப்பெல்லாம் நீங்க ரொம்ப குடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் இந்தா நீயும் குடி, நல்லா இருக்கும். சி, குடும்ப பொம்பளை குடிச்சா குடி வழங்குமா? சும்மா குடி, வாய் மேலே போடுவேன். இது மோந்து பரா எப்படி வாசிக்குதுன்னு கோமட்டுது. இதெல்லாம் எப்படிதான் குடிக்கிறீங்களோ? ஆரம்பத்துல நாரும், பழகிட்டா வாசிக்கும். அதான் இதோட மகிமை. பிடிக்கலையா? இந்த ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே இல்ல. பிடிக்கவே இல்லையா? இனிமே இது குடிச்சீங்கன்னா என் கிட்டயே வரக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கவே இல்லையா? விட்டுட்டேன். இன்னையோட இந்த சனியனை விட்டுட்டேன், உனக்காக விட்டுட்டேன். நீ என்ன விட்டுற மாட்டியே. நிஜமா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா, உங்களை கைவிடவே மாட்டேன். ஏய், டோன்ட் யூ வா மேனஸ். வரும்போது கதவை தட்டிட்டு வர்றதில்ல? நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் மாஸ்டர்? டேய், உன் சேட்டையினா வெளியில வச்சுக்க. இது பிரின்சிபல் ரூம், நீ ஸ்டூடண்ட். கட்டா பைசே. ஓகே தீசு, எதுக்காக என்ன வர சொன்ன? அது மேட்ரு. இது யார் பேண்டு? ஐயோ சத்தியமா, இது ஏன் பேண்ட் தான் தீசு? எந்த பரதேசி பிள்ளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது திருடிட்டு போயிட்டான். டேய் நாக்க அடக்கடா, என்னது இது? கோயினூர் காண்டம் மாஸ்டர். இது கூட தெரியாம எப்படி நீங்க பிரின்சிபல் ஆனீங்க? சடா பைசை. இது ரொம்ப டீசன்டான காலேஜ். உன்ன மாதிரி இன்டியூசர் பிளவுக்குனா இங்க இடம் இல்ல. உடனே உனைய டிஸ்மிஸ் செய்யறேன். மாஸ்டர் மாஸ்டர், இது சப்ப மேட்டர் மாஸ்டர். நாட்டோட மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்டே அதை பயன்படுத்த சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க மாஸ்டர். அப்படியா? ஆமா மாஸ்டர். இல்ல இல்ல இல்ல, உன் சேட்டை அதிகமாயிருச்சு. இன்னமே நீ இங்க இருந்தா சரி வராது. மாஸ்டர் மாஸ்டர், நீங்களே செக்ஸ் வீடியோ பாக்குறீங்க. சின்ன பையனா, ஏதோ தெரியாம தப்புன்ட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், இனிமே உங்களை தீஸ் மாஸ்ன்னு கூப்பிடவே மாட்டேன். டேய், பாவங்கள் மன்னிக்கப்படும்னு பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா? ஆமா மாஸ்டர். நீங்க அத கூட ஒழுங்கா படிக்கலையா மாஸ்டர்? ஓகே, இனிமே உங்க வழிக்கு நான் வர மாட்டேன், என் வழிக்கு நீங்க வர வேண்டாம். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் மாஸ்டர். அப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன். தேங்க்ஸ். என்ன சும்மா? என்ன யாராலையும் மடக்க முடியாது, போடா. அப்படியா? கூடிய சீக்கிரம் வேஷத்தை கலக்கிறண்டி. கிளம்பு ராஜா.
ஆள் சொல்லிட போறேன். ஹலோ, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சுந்தரி நல்லா இருக்காளா? அதுக்கு என்ன குறை, ராஜாத்தி மாதிரி இருக்கு. அதுகிட்டே கொடுக்குறேன், பேசுங்க. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. ஆனா நீ காசு மட்டும்தான் அனுப்புற, எங்களை எல்லாம் மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு எட்டு கூட வந்து பாக்கல. எங்க வீட்டுல ஒரு பொம்பளை தானம்மா, நான் அங்க வந்துட்டா இங்க எப்படி குடும்பம் நடக்கும்? நல்லா பேச கத்துக்கிட்ட. சரி, மாப்பிள்ள எப்படி இருக்கிறாரு? தலைக்கிளி குளிக்காம இருக்கியா? இல்லம்மா, அவர் காலேஜ் போயிட்டாருமா. நாங்க மெதுவா தான் குழந்தை பெத்துக்க போறோம். சரிம்மா, நீ என் கண்ணுக்குள்ளே நிக்கிற, சீக்கிரம் நானே வந்து உங்க வீட்டுல பாக்குறேன். சரிம்மா, வரதுக்கு முன்னாடி போன் பண்ணணும். போன் பண்ண மறந்துடாத, கண்டிப்பா போன் பண்ணிட்டு தான் வரணும். சரிடி, வச்சிடுறேன். நிறைய மாறிட்டா, நல்லா இருந்தா எப்படி போய்தானே ப்ராமிஸா உண்மை? ஏய் வேணாம்டா, இந்த வேஷமே வேணாம்டா. நான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன், ஆனா உன்னை ஏமாத்தக்கூடாது. இனிமே உன் சங்காதமே வேணாம்டா. ஜீசஸ், இந்த புனிதமான உடையை போட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன். என்ன சுந்தரி, படம் சூப்பரா இருந்ததுல்ல? லவ் சீன்லாம் டச்சிங்கா இருந்தது.
இந்த ட்ரெஸ் ஏது? சுந்தரி தான் ஆஸ்பத்திரி. சரி வாசலி நின்னது போதும், உள்ள வாங்க. Thank you.
கிளம்பு போலாம். எங்க? உங்க அம்மா வீட்டுக்கு. ஏன்? கொஞ்ச நாளைக்கு நீ அங்க போயிரு. இங்கதான் அந்த புள்ள வயிறார சாப்பிடுது, அங்க போனா கஷ்டப்படும்னு நீ தானே சொன்ன? இப்ப மாத்தி பேசுற? இல்ல போகட்டும். நான் போயிட்டா உங்க அப்பாவுக்கு யாரு சாப்பாடு போடுவாங்க? அந்த புள்ளைய உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்ல. இவ என் பொண்டாட்டி, கல்யாண செலவை செஞ்சவன் தான். வேணும்னா இவ்வளவு வாங்க கூட கூட்டிட்டு போ. காலேஜ் பக்கத்துலயே ஒரு ரூம் எடுத்து அந்த புள்ளைய உங்ககிட்ட தங்க வச்சுக்க. மாசம் மாசம் அதுக்கும் சேர்த்து நான் பணம் அனுப்பிச்சிடுறேன். கல்யாணம் பண்ணவங்களை காலேஜ்ல கிண்டல் பண்றாங்கன்னு அவங்க கூட போகல. போய் உன் துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு. இல்ல மாமா, அவர் ஆசைப்படியே நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். போ, யாரு வேணாம். நாங்க நானும் காசி ராமேஸ்வரன் பிச்சை எடுக்க போறேன். இந்த சொத்து சொகலாம் மண்ணா போட்டோம். அன்பு, நான் உன் அப்பையா, உனக்கு நல்லதுதான் என் செய்வேன். என்ன நம்பியா? இங்க பாரு, உன் பொண்டாட்டி ஒண்ணும் வெள்ள கட்டி இல்ல, அதை யாரும் எடுத்து போட்டு முழுங்கிட மாட்டாங்க. மனசை போட்டு குழப்பிக்காம போய் உன் படிப்பை முடிச்சிட்டு வா. உன் பொண்டாட்டிய ஒரு தூசு திரும்ப படாம பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். போயா, போய் படிப்புல கவனத்தை செலுத்து. லீவு கிடைக்கிறப்ப வீட்டுக்கு வா. அந்த புள்ளையோட சந்தோஷமா இரு. த்ரூ பஸ் போயிடும், சீக்கிரம் கிளம்பு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. மனுஷ பயலுக்கு ஏதாவது ஒரு போதை தேவைப்படுதுல? புதுசா ஒரு போதை வந்துட்டா பழைய போதையை விட்டுட முடியும்னு சொன்னேன். என்ன சொல்ற? இந்த விறக நெருப்பு மேல வைக்கணும்னு அவசியம் இல்லை, பக்கத்துல வச்சாலே புகஞ்சு பிடிச்சுக்கிட்டு திகு திகுன்னு எரியும். இப்ப நல்லா பத்திக்கிட்டு எரியுதுல? புரியல. இத்தனை வயசுக்கு அப்புறமும் ஒரு ஆளோட நட உடைய வச்சு நான் யூகிக்கிறேன்னா நான் என்ன அனுபவசாலி? என்ன சொல்ல வர? பயப்படாத மில்ட்ரி, உன் வீட்டில் நடக்கிறத நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் மனுஷன்தான். இதே மாதிரி என் வாழ்க்கையில் நடந்திருக்கு மில்ட்ரி. என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லைன்னு எங்கள் அண்ணன் மகனை கொண்டாந்து வளர்த்தோம். 17 வயசு பையன், நல்ல பாசமாக தான் வச்சுருந்தேன். அவங்களுக்குள்ளே கோக்குமா காய் போச்சு. ஒரு நாள் என் கண்ணாலேயே பார்த்துட்டேன், கண்டித்தேன். ரெண்டு பேரும் ஊரை விட்டே ஓடிட்டாங்க. சனியை ஒளிஞ்சிருச்சுன்ட்டு இங்கே வந்துட்டேன். என் தம்பி மில்ட்ரியிலிருந்து செத்து போனான். அதுக்கு 100 சென்ட் இடம் இங்கே கொடுத்தாங்க. அதையே அவன் உடம்பாக நினச்சிக்கிட்டு இந்த பூமியில் 20 வருஷமாக கிடக்குறேன். இந்த பிள்ளையா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி போயிருந்தேன். அங்கே இந்த புள்ள அனாதே அழுதுகிட்டு இருந்துச்சு. இந்த அனாதைக்கு துணையாக இருக்கட்டுமேன்னு இவளை கூப்பிட்டு வந்து வளர்க்குறேன்.
ஆனால் தப்பு பண்ற என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டித்தான் ஆகணும் முல்ட்ரி. அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும். விட்டுரு முல்ட்ரி, அந்த பிள்ளைய விட்டு. மக முன்னாட்டி மக மாதிரி அவளை நாசம் பண்ணிடாத, விட்டுரு. முல்ட்ரி, ஒரு பொம்பளைக்கு ஆம்பளையில புருஷன் மட்டும் பத்தாது. அப்பனா மகனா நண்பனா இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு ஆம்பளையா இருக்கணும். அந்த புள்ள சின்ன வயசுலயே தகப்பனை இழந்தவர். அந்த ஆசை மனசுக்குள்ளேயே கிடந்திருக்கு. தகப்ப மாதிரி உன்னை பார்த்ததும் உங்கள்கிட்ட விழுந்துட்டான். நீயும் பொண்டாட்டி இழந்தவன், சாப்பிட்ட துப்பிட்டு போ மில்ட்ரி. உன் குடும்பம் வழங்கட்டும். எனக்கும் புரியுது, ஆனா அவளை விளக்க முடியலையே. பொம்பளை உடம்புக்கு அந்த மாதிரி ஒரு மந்திரம் உண்டு. அழகான பொண்ணா கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஒரு பொம்பளைய தினம் பத்து வாட்டி பார்த்தாலே அவ உடம்பு அழகா தெரிய ஆரம்பிச்சு. ஆசை வந்த பின்னால மனசு அவளை விட்டு அகலாது. அவளை விட்டு, சீக்கிரமா அவங்க அம்மா வீட்லயோ இல்ல அவ புரிச்சுக்கிட்டயோ கொண்டு விட்டுரு. உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். இல்லைன்னா உப்பு இருந்த சட்டி மாதிரி உளுத்து உளுத்து உன் குடும்பமே அழிஞ்சு போயிரும் முல்ட்ரி. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது நாளைக்கு உன் மகனுக்கு தெரியாம போகாது. உன் மகனுக்கு தெரிஞ்சிட்டா உன் வீட்டுல ரெண்டு மூணு பொண்ணு விழுவும். புரிஞ்சுக்க மில்ட்ரி, ஒரு ஆம்பளை அக்கா தங்கச்சி ஏன் அம்மா தப்பன்னா கூட தாங்கிக்கிடுவான். ஆனா பொண்டாட்டி தப்பன்னா ஒண்ணு கொலை பண்ணுவான், இல்ல அவன் சாவான். இது உன் வீட்டுல நடக்கணுமா மில்ட்ரி? என்ன செய்ய போற? அவளை அம்மா வீட்டுல கொண்டு போய் விட போற. புண்ணியமா போச்சு, முதல்ல அதை செய். உன் அம்மா வீட்டுக்கு எதுக்கு? நீ நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு நான் நல்லதா இருக்கேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகல. நீ போட்டி நான் போயிருவேன். எங்க அது கண்கானா இடத்துக்கு போயிருவேன். என்ன காட்சி உங்களுக்கு? நான் இல்லாம உங்களால இருக்க முடியுமா? ஒண்ணும் பேசாத. ஏங்க பேச மாட்டில? உக்காரு உக்காரு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னோட பேச கூட மாட்டீங்களா? அவ்வளவு கோவமா என்ன?
புருஷனுக்கு பார்சல் வந்திருக்குமா? அப்படியா? இந்த மதிப்பிற்குரிய வி அன்பழகன் அவர்களுக்கு வணக்கம். தங்களின் சிந்து சமவெளி இந்த வாரம் முத்திரை சிறுகதையாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி என் கிராமத்துக்கும் எனக்குமான தொடர்பு அம்மா என்கிற ஒற்றை மனுஷியால் பிணைக்கப்பட்டிருந்தது. எங்க அப்பானா எனக்கு ரொம்ப இஷ்டம். அவர் ஒரு மிலிட்டரி மேன், எங்க அம்மா ஒரு டீச்சர். அவங்க கூட தான் என் 17 வருஷம் கழிஞ்சுது. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. திடீர்னு ஒரு நாள் எங்க அம்மா பாம்பு கடிச்சு செத்துட்டாங்க. அன்னைக்கே நானும் சாக நினைச்சேன். எங்க அம்மா இல்லாத வெறுமையை நீக்க வந்தவ தான் என் சௌந்தரி. என்னை விட 3 வயசு மூத்த என் சௌந்தரி ஒரு செல்ல சண்டைக்காரி. வகுப்பு தோழியான அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. எங்கள் சண்டையே காதலாச்சு. அதான் காதல், ரொம்ப காதலிச்சோம். முதல் காதலியே மனைவியாக கிடைக்கிறது வரம். என் சௌந்தரி எனக்கு பெரிய வரம். அவளோடு இருந்த 4 நாட்கள் என் வாழ்வின் மிகச்சிறந்த க்ஷணங்கள். மனசாலும் உடம்பாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ சௌந்தரி மாறிட்டாளா? எங்கள் அப்பா தப்பு பண்ணுறாரா? ஒரு மாமனாரும் மருமகளும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது சரியா இல்லை எனக்கு தான் தப்பாக தெரியுதா? நான் கடைசியாக கண்ட 3 நாட்கள் மகாகவி பாரதி சொன்ன மாதிரி காட்சி பிழையா இல்லை என் கற்பனையா? என் சௌந்தரிய நான் சந்தேகப்படுறது சரியா? சந்தேகப்படுறது புருஷகுணமோ? சிந்து சமவெளியில் நாகரிகம் தோன்றியதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த சந்தேகம் தோன்றியிருக்குமோ? சௌந்தரியோட பார்வை, அவ தொடுதல், அவ தந்த முத்தங்கள், அவ காதல், அவ உடம்பு எனக்கு உண்மையாக இருந்துச்சு. என்னை காதலிச்சுது. நான் எப்படி அவளை சந்தேகப்பட்டேன்? இல்லை, என் சௌந்தரி என் மனைவி. என்றைக்குமே எனக்கு துரோகம் செய்ய மாட்டா. அவள் நல்லவ. என் சௌந்தரி கூட
நான் சாவு கடந்து வாழ ஆசைப்படுறேன். வாழ்வோம். அடுத்த தடவை என் சௌந்தரிய நான் சந்திக்கிறப்ப நான் சந்தேகப்பட்டதை எடுத்து சொல்லி அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். என் சௌந்தரி ரொம்ப நல்லவ, அவ என்ன கண்டிப்பா மன்னிச்சிருவா. அந்த புள்ள மூஞ்சி இந்த கோலத்துல நீ பார்க்க வேணாம். நான் சுந்தரிய பார்க்கணும். போய் குளிப்பாட்டிட்டு வாங்க. எனக்கு முட்டேடுறா. அட பாவி, என் குடும்ப விலக்கே போயிருச்சு. புளிய ஊதி போய் சேர்ந்துட்டா. இனிமே முடியிருந்த என்ன மயிறு போலால. அடா ஐயோ சுந்தரி, எல்லாம் விழுகலாம் போறேன். ஆயமா போயிட்டு சுந்தரி, எல்லாம் விழுக. ஐயோ எல்லாம் விழுகலாம் போறேன். நம்ம சுந்தரி நம்மளை விட்டு போயிட்டானா? எப்படி தனியா தவிக்க விட்டு போய் எப்படி வா மனசு. அன்பு 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 Thank you.
அன்பு, என்ன மன்னிச்சிரு. நீ சந்தேகப்பட்டது சரிதான். நீ நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவ கிடையாது. நானும் உன்ன மனப்பூர்வமா தான் காதலிச்சேன், அது உண்மைதான். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு அன்பு. நீ என்ன கல்யாணம் பண்ணாம போயிருந்தா காலம் பூரா உன்னையே நினைச்சிட்டு இருந்திருப்ப, நம்ம காதல செத்துருக்காது. நீ என் கூட நாலு நாள் இஷ்டப்படி இருந்துட்டு போயிட்ட, நான் என்னடா செய்வேன். தனிமை ஏக்கோ என்ன கொல்லாம கொன்றுச்சு அன்பு. ஒரு சூழ்நிலையில விபத்துல நானும் உங்க அப்பாவும் தப்பு பண்ணிட்டோம். திருந்த முயற்சி பண்ணோம், முடியல. எங்க மனசு சொல்றது உடம்பு கேட்கல. ஆமா, நாங்க உடம்பு கடுமை ஆயிட்டோம். என் சூழ்நிலையில நீ இருந்தா அது உனக்கு புரியும் அன்பு. ஆனா நீ என்ன இந்த அளவுக்கு காதலிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அன்பு. நீ ரொம்ப நல்லவன், உன் கூட வாழ நான் தான் தகுதி இல்லாதவன் அன்பு. நான் இப்ப ரெண்டு மாசம் முழுகாம இருக்கேன், அது உனக்கு இல்லைங்கிறது தான் உண்மை அன்பு. நானும் உன் கூட கடைசி வரைக்கும் வாழத ஆசைப்பட்டேன், ஆனா விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. நான் உங்க அப்பா ரெண்டு பேருமே கேட்டவங்க தான், ஆனா அதுக்கான தண்டனைய நானே ஏத்துக்கிறேன். அவரை மன்னிச்சிட அன்பு. அடுத்த ஜென்மத்திலயாவது நான் உன் கூட கடைசி வரைக்கும் உண்மையா வாழணும், அதுக்கு அந்த ஆண்டவ அருள் புரியணும். நீ நல்லா இருக்கணும் அன்பு, சந்தோஷமா வாழணும். நீ நம்ம கதையில சொன்ன மாதிரி ஒழுக்கமா வாழறதுதான் நாகரிகம் நானும் நம்புறேன். ஆனா முடியலையே, இனி நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. இனிமே உன் கூட என்னால வாழ முடியாது, எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல. சாவுக்கு யாரும் காரணம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. என் அப்பா எனக்கு துரோகம் பண்ண எப்படி உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சது? சுந்தரி உன் மக மாதிரி தானே இருந்தா, அவளை எப்படி உன்னால நாசம் பண்ண முடிஞ்சது? கெட்ட வேலடா, சூழ்நிலை தான் என்ன இப்படி ஆக்கிருச்சு. 18 வருஷம் மிலிட்டரி வாழ்க்கையில நான் எந்த தப்பு தண்டாவும் செய்யல. ரம்மையும் கண்ணையும் விட்ட வேற ஒன்னும் எனக்கு தெரியாது. உங்க அம்மாவை தவிர வேற எவ்வளைய நான் மனசால கூட தொட்டது கிடையாது. கால அடிபட்டு அன்ஃபிட் ஆன உடனே மிச்ச காலத்தையாவது உன் அம்மா கூட சந்தோஷமா கழிக்கலான்னு ஓடி வந்தேன். வந்த ஏழாவதுனால அவ போய் சேர்ந்துட்டா. நான் என்னடா செய்வேன் அதுக்காக? மருமகளை பொண்டாட்டி ஆக்கிருவியா? அன்பையும் பாசத்தையும் இந்த கடல் மாதிரி தேக்கி வச்சிருந்தேன், அதை காட்ட எனக்கு யாருமே கிடைக்கல. அப்போதான் சுந்தரி, என் சுந்தரி வந்தா. ஆரம்பத்தில் அவளை மகளாதான் பார்த்தேன், அவளும் என்ன அப்பா மாதிரி தான் நடத்தினான். விதி எங்களை விடலையே. இதே கடலுக்குள்ள மீன் பிடிக்க வந்தப்போதான் ஒரு விபத்துல நான் தான் அவளை கம்பல் பண்ணி தப்பு பண்ணேன். அது உங்ககிட்ட சொல்ல வந்தோம், நீ கேட்கல. ஒரு தடவை தப்பு செஞ்சவங்க தனிமையில இருந்தா மறுபடியும் தப்பு செய்வாங்க. செஞ்சோம் நிறைய தடவை. நாங்க உடம்பு சுகத்துக்கு அடிமை ஆயிட்டோம்டா. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், போய் சேர்ந்துட்டான். அப்படி நீ தப்பு பண்றப்ப அம்மாவுக்கு நீ சேர துரோகமா தோணலையா? உன் அம்மா 18 வருஷம் தனியா தான் இருந்தா, அப்ப சுத்தமா இருந்திருப்பா. எனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டா. தப்பா பேசாதீங்க, எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் செய்யறப்போ என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் செஞ்சிருக்க மாட்டான்னு நான் எப்படி நம்புறது? நான் அப்படிதான். ஆனா சுந்தரி ரொம்ப அழகிடா.
உடம்பாலையும் குணத்தாலையும் அவன் தேவைதடா. உங்க அம்மா சுந்தரியோட கார் தூசுக்கு சமமா வளர சுந்தரி மர பத்னி சீஸ் மை வைஃப். அவளோ உயிருக்குறான காதலிச்சண்டா. எனக்கு உண்மை தெரிஞ்சு நான் ஏதாவது செஞ்சிருந்தா அதுக்கு முன்னாடி உன் கழுத்து அறுத்திருப்பேடா. அடிச்சுட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துருக்கேன். எப்படி இருந்தா சுந்தர் என் பொண்டாட்டிடா எப்படி இருந்தாடா. உன்ன மாதிரி மிருகம் இந்த பூமிக்கு வந்தா பூமியே அழுக்காயிடும். நீ கடலுக்குள்ளேயே போ. பாம்புகளும் நண்டுகளும் உன்னை திங்கட்டும். உன் பாவம் தீரட்டும். செஞ்சது சரிதானே? நடந்து போன சம்பவங்களால நான் சோர்ந்து போக மாட்டேன். தொடர்ந்து போராடுவேன். வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பேன். அம்மா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒரு நல்ல வாத்தியாராவேன். உங்களை மாதிரியே நானும் நிறைய பேருக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நான் வரேம்மா. என்னை பொறுத்தவரை ஒழுக்கமாக வாழ்வதே நாகரிகம். Oh.
ஆ ஆ